ஐ குழந்தைகளா வணக்கம் நான் அதை சொல்றது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் கண்டிப்பா பண்ணுங்க உங்களோட கமெண்ட் என்ன உற்சாகப்படுத்தும் அப்புறம் என்னோட ஸ்பார்க் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க சரியா இப்போ பகுதி முப்பத்தி ஒன்பதுக்கு போகலாம் குந்தவியும் வானதியும் யானையில தஞ்சாவூரை பார்த்து வந்துட்டே இருந்ததை முன்னாடி பதிவுல பார்த்தோம் இந்த பதிவுல நான் ரெண்டு அத்தியாயம் சொல்ல போறேன் ஒன்று இரண்டு பூரண சந்திரர்கள் இன்னொன்று இரவில் ஒரு துயர குரல் கதைக்கு போலாமா ரொம்ப காலமா தலைநகருக்கு வராத இளவரசி குந்தவை மனசு மாதிரி தஞ்சைக்கு வரா அப்படிங்கிற செய்தியை கேட்டு தஞ்சாவூர் ஒரே கோலாகலமா இருந்தது சோழ நாட்டில் குந்தவையோட அறிவு அழகு அவளோட கருணை உள்ளம் பத்தி தெரியாதவங்க யாருமே கிடையாது இந்த நவராத்திரிக்கு குந்தவை தஞ்சாவூருக்கு வராங்கிற வதந்தி முன்னமே தஞ்சாவூர் மக்கள்கிட்ட பரவி இருந்தது அதனால இன்னைக்கு குந்தவை வரான்னு தெரிஞ்ச உடனே கோட்டை வாசல்ல பெரிய ஜனக்கூட்டமே இருந்தது அப்ப குந்தவை அவளோட பரிவாரங்களோட தஞ்சை கோட்டை வாசலுக்கு வந்த போது கோட்டை கதவுகள் தடால் அப்படின்னு திறந்தது உள்ளே இருந்து குந்தவைய வரவேற்கிறதுக்கு அரண்மனையில உள்ள பரிவாரங்கள் வெளியே வந்தது அந்த ரெண்டு இருந்தாங்க அது மட்டும் அவங்களுக்கு பின்னாடி முத்து பதிச்ச ஒரு பல்லக்கும் வந்தது பல்லக்கில திரை விலகுனதும் அதுல நந்தினியோட ஊர் தெரிஞ்சது குந்தவை யானையில இருந்தும் நந்தினி பல்லக்கில இருந்து இறங்கினாங்க நந்தினி வேகமா முன்னாடி போய் குந்தவைய வரவேற்றா அந்த வரவேற்ப குந்தவை ஸ்மைல் பண்ணி அங்கீகரிச்சா சோழ நாட்டு இரண்டு பேரழகிகளை அங்க ஒன்ன பார்த்த ஜனங்களுக்கு உற்சாகமும் மகிழ்ச்சியும் கர புரண்டு ஓடுச்சு நந்தினி பொன்னிற மேனிய உடையவ குந்தவை செந்தாமரை நிறத்து மேனிய உடையவ நந்தினியோட முகம் பூரண சந்திரம் அதாவது முழு நிலா மாதிரி வட்டமா இருந்தது குந்தவையோட முகம் சிற்பிகள் செதுக்கிய சிலை மாதிரி கொஞ்சம் நீளவட்டமா இருந்தது கண்கள் இறகு மாதிரி நல்ல அகலமா இருந்தது குந்தவையோட கண்கள் நீளமா காது வரைக்கும் இருந்தது நந்தினியோட மூக்கு தட்டையா வழுவழுன்னு இருந்தது குந்தவையோட மூக்கு நீளமா பன்னீர் பூவோட முட்டு மாதிரி இருந்தது நந்தினி தன்னோட முடிய கொண்ட போட்டு பூ வச்சு சுத்தி இருந்தா குந்தவை முடி மகுடம் மாதிரி இருந்தது ரெண்டு பேரோட அழகும் ஒவ்வொரு விதம் கம்பேரே பண்ண முடியாது நந்தினி மேல மக்களுக்கு அவ்வளவோ நல்ல எண்ணம் இல்லை ஆனா குந்தவைய அவங்களோட குல தெய்வம்னு சொல்லி போற்றுவாங்க ஆனா பழுவூர் இளையராணி வாசல்ல வந்து குந்தவைய வரவேற்பது மக்களுக்கு சந்தோஷத்தை கொடுத்தது தேவி வருக வருக எங்களை அடியோட மறந்துட்டீங்களோன்னு நினைச்சோம் இளைய பிராட்டியோட கருணை எல்லை இல்லாததுன்னு இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா நந்தினி அது எப்படி ராணி தூரத்துல இருந்தா மறந்து விட்டதா அர்த்தமா நீங்க பழையாருக்கு வராததுனால என்ன மறந்துட்டீங்கன்னு வச்சுக்கலாமா அப்படின்னு குந்தவை கேட்டா தேன் மலர்கள் பார்த்து வண்டுகள் தானே வரும் அந்த வண்டுகளுக்கு அழைப்பு தேவையில்லையே அது போல அழகிய பழையாருக்கு வர எல்லாருக்கும் பிடிக்கும் ஆனா

அழகா இருக்கே சோழ சக்கரவர்த்தியை சிறை வைக்க தேவாதி தேவர்களால் கூட முடியாது அப்படி இருக்க இந்த சின்ன மனுஷங்களால எப்படி முடியும் நான் அவரை பத்தி சொல்லலை அழகான நந்தினி தேவியை பத்தி சொன்னேன் அப்படி குந்தவை சொன்னா நல்ல சொல்லுங்க அவரோட காதலை விழற மாதிரி சொல்லுங்க என்னை சிறையில் வச்சிருக்கிற மாதிரி தான் பழுவூர் இளவரசர் என்னை வச்சிருக்காரு நீங்க தான் எனக்காக சிபாரிசு பண்ணணும் அப்படின்னு நந்தினி சொல்லி முடிக்கிறதுக்குள்ள என்னோட சிபாரிசுலாம் ஒன்றும் வேலைக்காகாது உங்களை வச்சிருக்கிறது சாதாரண சிறையா காதல் அப்படிங்கற அற்புத சிறையாச்சே அதிலும் அப்படின்னு குந்தவை சொல்லி முடிக்கிறதுக்குள்ள நந்தினி நடுவுல ஆமா தேவி அதிலும் இந்த கிழவரோட காதல் சிறைனா விமோச்சனமே கிடையாது ஏதோ பாதாள சிறைன்னு சொல்றாங்களே அதுக்குள்ள போனவங்க கூட வெளியே வர முடியும் ஆனா இதுல இருந்து வெளியே வர்றது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நந்தினி சொன்னா ஆமா ராணி அதுவும் நாமா போட்டுக்கிட்ட விலங்கா இருந்தா நாமா போன சிறையா இருந்தால் விடுதலை கிடைக்கிறது கஷ்டம்தான் சீதை சாவித்திரி கண்ணகி வழியில் வந்தவங்க விடுதலை எல்லாம் தேட மாட்டாங்க ஆமாம் அங்கே என்ன அவ்வளோ கூச்சல் கேட்குது அப்படின்னு குந்தவை கேட்டா கோட்டை வாசலில் கூடியிருந்த பெண்கள் கூட்டத்திலிருந்து அந்த கூச்சல் கேட்டுது குந்தமையும் நந்தினியும் அந்த இடத்துக்கு போனாங்க இளைய பிராட்டியை அடிக்கடி அரண்மனைக்கு வந்து பார்க்கணும்னு அதனால் நவராத்திரி ஒன்பது நாளும் கோட்டைக்குள்ள வர கட்டுக்காவல் இருக்க பெண்கள் கூச்சல் போட்டாங்க இளையராணி உங்க கணவர் கிட்டையாச்சும் இல்ல மைத்துனர் கிட்டையாச்சும் சொல்லி இவங்களோட கோரிக்கையை நிறைவேற்ற சொல்லுங்க பெண்களுக்கு ஏன் பயப்படணும் அவங்களால இந்த சாம்ராஜ்யத்துக்கு என்ன பெரிய ஆபத்து வந்துட்டு போகுது பழுவூர் மன்னர்களோட ஆணை பறந்து விரிந்து கடல் வரைக்கும் இருக்கே அப்படின்னு குந்தவை சொன்னான் அது என்ன கரையோடு நிறுத்துட்டீங்க கடலுக்கு அந்த பக்கமும் அவரோட ஆணையும் அதிகாரமும் போகுது அதுக்கு பலன் சீக்கிரமா கிடைக்கும் அப்படின்னு ஒரு வில்லத்தனமா நந்தினி ஒரு சிரிப்பு சிரிச்சா அது குந்தவையோட இதயத்தை பிழுந்துடுச்சு இந்த பாதகி எதை நினைச்சு இப்படி சொல்றேன்னு தெரியலையே அப்படின்னு குந்தவை யோசிச்சா இதுக்குள்ள நந்தினி கையால சிக்னல் பண்ணி பெரிய பழுவேட்டரையரை தன்னோட பக்கத்துல கூப்பிட்டு பெண்களோட கோரிக்கையையும் இளைய பிராட்டியோட விருப்பத்தையும் சொன்னா இளை வார்த்தைக்கு எதிர்வார்த்தை பழுவேட்டரியர் ஆரவாரத்தோட கோட்டைக்குள்ள போனாங்க அன்னில இருந்து தஞ்சையும் தஞ்சைய சுத்தி இருந்த ஊர்களும் ஒரே குதூகலமா இருந்தது குந்தவை வந்த நேரத்துல நவராத்திரி உற்சவம் சேர்ந்து வந்தது பழுவேட்டரையர்களும் தங்களோட வாக்க நிறைவேற்றினாங்க ஜனங்கள் கோட்டைக்குள்ள பத்து நாளும் கட்டுப்பாடு இல்லாம உள்ள வரவும் போகவும் அனுமதிச்சாங்க கோட்டைக்குள்ள நிறைய நிகழ்ச்சிகள் நடந்தது அத பார்க்க மக்கள் கடல் மாதிரி கூட்டம் கூட்டமா வந்தாங்க அந்த கூட்டத்துக்கு நடுவுல ரெண்டு பூரண நிலா அடிக்கடி வந்துட்டு இருந்தது அது வேற யாரும் இல்ல குந்தவையும் நந்தினியும் தான் அதை பார்த்து மக்களுக்கு ஒரே சந்தோஷம் ஆனா வெளியே எல்லாரும் சந்தோஷமா இருக்கும் போது அந்த நிலாக்களோட மனசுல மட்டும் எரிமலை பொங்கி அக்னிய கக்கிட்டு இருந்துச்சு ரெண்டு பேரும் பேச்சாலையும் கண்ணாலையும் ஒருத்தருக்கு அம்பு விட்டுட்டு இருந்தாங்க இந்த போராட்டத்தில் ரெண்டு பேரும் உற்சாகமும் அடைஞ்சாங்க உள்ளம் புழுங்கியும் துடிச்சாங்க நகர மக்களோட சந்தோஷத்திலையும் கலந்துக்காம இந்த ரெண்டு நிலாக்களோட யுத்தத்திலையும் கலந்துக்காம ஒரே ஒரு ஜீவன் தவிச்சுட்டு இருந்தது அது யாரு தெரியுமா அது கொடும்பாலூர் இளவரசி வானதி அவளுக்கு இப்பெல்லாம் இளைய பிராட்டியோட பேசுறதுக்கே நேரம் கிடைக்கிறது இல்லை இளைய பிராட்டி கூட கூட போனாலே தவிர வெளியே நடக்கிற எதுலையும் அவளோட மனசு ஈடுபடல தனக்குள்ளேயே ஒரு தனிமையான உலகத்தை உருவாக்கி அதுக்குள்ளேயே வானதி இருந்தா சோழ நாட்டுல அப்போ ஆடல் பாடல் அதெல்லாம் ரொம்ப சிறப்பா இருந்தது தஞ்சையில நாடகக்கலை வளர்வதற்காக நாடக சாலைகள் நிறைய இருந்தது அந்த நாடக சாலைகள் எல்லாம் தலை சிறந்த நாடக சாலை சக்கரவர்த்தியோட அரண்மனை பக்கத்திலே இருந்தது நவராத்திரி கிழமைகள்ல அரண்மனையில சோழ மன்னர்கள் பத்தின நாடகங்கள் நடக்கும் மூணு நாள் நடக்கும் அரண்மனைக்கு பக்கத்துல இருக்கிற நிலா மக்கள் கூடி அந்த நாடகத்தை பார்த்து ரசிப்பாங்க அரண்மனை பெண்களுக்கு தனியா உட்கார அங்க ஒரு இடம் ஒதுக்கி இருந்தாங்க அப்போதான் குந்தவை பக்கத்திலேயே வானதி வந்து உட்கார்ந்துப்பா அது அங்க உள்ள பெண்களுக்கு பிடிக்கலனா கூட அத அவங்க மனசுலயே வச்சு பொறுமினாங்களே தவிர வேற ஒன்னும் செய்ய முடியல சோழ வம்சத்தை பத்தி மூணு மா நாடகம் நடந்தது மூணாவது நாடகத்துல பராந்தக சோழரோட நாடகம் ரொம்ப நல்லா இருந்தது நம்ம சுந்தர சோழரோட தாத்தா பராந்தக சோழர் வீரத்துல சிறந்து விளங்கினார் சுமார் நாப்பத்தி ஆறு ஆண்டுகள் அவர் ஆட்சி செலுத்தினப்போ சோழ சாம்ராஜ்யம் விரிந்து பறந்து இருந்தது இலங்கையிலிருந்து துங்கபத்திரை நதி வரைக்கும் அவரோட ஆணை போச்சு நிறைய போர்கள் நடந்தது அதுல வெற்றி மகத்தான வெற்றியும் கிடைச்சது மதுரையும் ஈழத்தையும் வென்ற கோப்பெரும் கேசரி அப்படிங்கிற பட்டம் அவருக்கு கிடைச்சது தில்லை சிற்றம்பல கோயிலுக்கு பொன் கூரை கொடுத்தாரு அவரோட கடைசி காலத்துல நிறைய போர்கள்ல தோல்வி அடைஞ்சு சோழ பேரரசு கொஞ்சம் குறையவே இல்லை வடக்க ரெட்டை மண்ட மண்டலத்திலிருந்து கடல் மாதிரி படையோடு வந்த கண்டர தேவனோட தக்கோலத்துல இறுதி போர் நடந்தது அந்த போர்ல பராந்தகரோட மூத்த மகன் ராஜாதித்தர் படைத்தலைவரா இருந்தார் கண்டேவனுடைய படைய முறியடிச்சுட்டு யானை மேல உட்கார்ந்து உயிரை விட்டு வீரமரணம் அடைஞ்சார் ராஜாதித்தர் அந்த வீரரோட அம்பு பாஞ்ச உடம்ப அப்படியே ஊருக்கு எடுத்துட்டு வந்து அரண்மனையில சேர்த்தாங்க பராந்தக சக்கரவர்த்தியோட அவரோட ராணிகளும் வீர மரணம் அடைஞ்ச அவர்களோட மகனை சுத்தி புலம்பி அழுதாங்க ராஜாதித்தர் சாகல இந்த சோழ நாட்டு மக்களுடைய ஒவ்வொருத்தர் இதயத்திலும் அவர் இன்னும் வாழ்ந்துட்டு தான் இருக்காரு அப்படின்னு அந்த நாடகத்துல திரைக்கு பின்னாடி அசரீரி வாக்கு மாதிரி சொன்னாங்க இறுதி காட்சியோட நாடகம் முடிஞ்சுது கூட்டத்துல ஒரு சலசலப்பு இருந்தது அந்த சலசலப்புக்கு காரணம் என்னன்னா பராந்தக சக்கரவர்த்தி இருந்த காலத்துல அவருக்கு துணையா ரெண்டு சிற்றரசுகள் இருந்தாங்க அதில் ஒன்று கொடும்பாளூர் வேளாளர் இன்னொருத்தர் பழுவூர் மன்னர் இவங்க ரெண்டு பேருமே சோழர்களுக்கு ரொம்ப விசுவாசமாக இருக்கிறவங்க சோழர்களுக்கு பெண் கொடுத்தும் பெண் வாங்கினவங்க ரெண்டு பேரும் ரெண்டு கை மாதிரி பராந்தக இருக்கு இப்போ உள்ள பழுவேட்டரையர்களோட பெரிய அப்பா தான் பராந்தக சக்கரவர்த்தியோடு இருந்தார் அவர் பேர் பழுவேட்டரையர் கண்டன் அமுதனார் பராந்தகரோட அப்போ இருந்த கொடும்பாளூர் சிற்றரசர் வானதியோட தாத்தா நாடகத்துல இவங்க ரெண்டு பேரையும் பத்தி நடிக்கும்போது நடிக்கிறவங்க ரொம்பவே ஜாக்கிரதையா நடிச்சாங்க ரெண்டு பேருக்குமே ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க ரெண்டு சிற்றரசர்களோட வீரமும் வெளிப்படுற மாதிரி நடிச்சாங்க பராந்தக சோழர் அந்த ரெண்டு சிற்றரசர்களையும் சமமா தான் பார்த்தாரு ஆனா மக்கள்ல சில பேர் நாடகத்தை பார்த்துட்டு இருந்தவங்க அவங்கள சமமா நினைக்கல அதில் சில பேரு கொடும்பாளூர் கட்சி சில பேர் பழுவூர் கட்சி அப்படின்னு தெரிஞ்சுது கொடும்பாளூர் அரசு வீர செயல் பண்ணினதை மேடையில் காட்டினப்போ சபையில் ஒரு பகுதி கத்தி கோஷம் போட்டாங்க பழுவூர் மன்னர் மேடைக்கு வந்தப்போ சில பேர் கோஷம் போட்டாங்க முதல்ல இந்த போட்டி சின்ன லெவலில் தான் இருந்தது போக போக பெருசாக வளர்ந்துருச்சு மக்கள் நாவலோ நாவல் அப்படின்னு கோஷம் போட்டாங்க நாவலோ நாவல் அப்படின்னா அவங்களோட உற்சாகத்தையும் சப்போர்ட்டையும் காட்டுறதா அர்த்தம் அந்த கோஷங்களை கேட்டு குந்தவையும் உற்சாகம் கொடுமானூர் கட்சி கோஷம் போடும்போது வானதியை சீண்டி பாத்தியா உன்னோட கட்சி இப்ப வலுவாயிடுச்சு அப்படின்னு கிண்டல் பண்ணுவா கள்ளங்கபடி இல்லாத வானதியும் அதை கேட்டு சிரிப்பா பழுவூர் கட்சி கோஷம் போடும்போது நந்தினிய பார்த்து இப்ப உங்களோட கட்சி பலம் ஆயிடுச்சு அப்படின்னு குந்தவை சொல்லுவா ஆனா நந்தினிக்கு முகத்துல சிரிப்பு இல்லை குந்தவை சொன்னது நந்தினிக்கு சுத்தமாக பிடிக்கல அவன் முகமே அதை காட்டிடுச்சு இந்த மாதிரி போட்டி வந்து மக்கள் சப்போர்ட் பண்ணி கோஷம் போடுறதும் இழைய பராட்டி அதை தூண்டி விடுறதும் அந்த அற்ப பொண்ணு வானதியும் தன்னையும் கம்பேர் பண்ணுறதும் நந்தினிக்கு சுத்தமாக பிடிக்கல கோச்சிட்டு எழுந்து போயிடலாம் அப்படின்னு பல தடவை நந்தினிக்கு தோணுச்சு அப்படி போனால் தான் தோத்து போயிட்டு தான் அர்த்தம் ஆகிடும் அப்படின்னு நந்தினி பல்ல கடிச்சிட்டு உட்கார்ந்துருந்தா இதெல்லாம் குந்தவை தான் இருந்தா நந்தினியோட முகம் எப்படியெல்லாம் மாறுது அப்படின்னு குந்தவை பார்த்துட்டே இருந்தா ஆனா வேறொரு விஷயம் குந்தவைக்கு புரியாத மர்மமாவே இருந்தது போர்ல பாண்டிய மன்னன் தோல்வி அடைஞ்சது அவன் இலங்கை மன்னன் கிட்ட போய் சரணாகதி அடைஞ்சது இலங்கை மன்னன் கிட்ட இருந்து உதவி வராம மணிமகுடத்தையும் ரத்தின ஆரத்தையும் அங்கேயே விட்டுட்டு சோழ நாட்டுக்கு ஓடினது இதெல்லாம் நாடகத்துல காட்டினப்போ சபையில உள்ளவங்க ரொம்ப உற்சாகம் ஆனா நந்தினியோட முகம் மட்டும் வேதனையோடு இருந்தது இதோட காரணம் என்னவா இருக்கும் அப்படின்னு குந்தவை யோசிச்சா கொஞ்சம் பேச்சு கொடுத்து பார்க்கலாம் அப்படின்னு நினைச்சு சக்கரவர்த்தியும் நம்ம கூட இருந்து இந்த சூப்பரான நாடகத்தை பார்க்க முடியாம போயிடுச்சே பாட்டனார் சாதிச்ச காரியத்தை எல்லாம் அப்பாவும் சாதிச்சிருக்காரு அப்பாவுக்கு மட்டும் குணமானா இன்னும் நிறைய சாதிப்பாரு அப்படின்னு குந்தவை சொன்னான் கவலை விடுங்க உடம்பு தானே குணமாயிடும் அவரோட அருமையான பொண்ணு இலங்கையில இருந்து மூலிகையும் சீக்கிரமா வந்துட்டா சக்கரவர்த்திக்கு நிச்சயமா உடம்பு அப்படின்னு சொன்னா நந்தினி இலங்கையில இருந்து மூலிகை வருதா அது என்ன அப்படின்னு குந்தவை கேட்டா என்ன தெரியாத மாதிரி கேக்குறீங்க இலங்கையில இருந்து மூலிகை எடுத்துட்டு வர பழையாறு வைத்தியர் ஆள் அனுப்பி இருக்காராமே நீங்க தான் ஆள் கொடுத்து உதவி பண்ணினீங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன் அது பொய்யா அப்படின்னு நந்தினி கேட்டா அதை கேட்டு குந்தவை பல்லார உதட்ட கடிச்சுக்கிட்டா பார்க்கறதுக்கு முல்லை மொட்டு மாதிரி பற்கள் அழகா இருந்தாலும் கடிச்ச உதடு வலிக்க தானே செய்யும் நல்ல வேலையா நாவலோ நாவல் அப்படின்னு கோஷம் வந்ததுனால அந்த பேச்சு அதோட நின்னுது சுந்தர சோழரை வாழ்த்திட்டு நாடகம் முடிஞ்சது அரண்மனை பெண்களும் கிளம்பினாங்க அதுக்கப்புறம் மகாராணி வானமாதேவியும் மற்ற அரச பெண்களும் சோழ குல தெய்வமான துர்க்கையம்மன் கோயிலுக்கு கிளம்பினாங்க சுந்தர சோழருக்கு உடம்பு சரியாகணும் அப்படின்னு வானமாதேவி நிறைய விரதம் நோம்புலாம் எல்லாம் இருந்தாங்க நவராத்திரி ஒவ்வொரு நாளும் ராத்திரி கோயிலுக்கு போய் அர்த்த ஜாம பூஜைக்கு அப்புறம் தான் திரும்புவாங்க அரண்மனையில் உள்ள மூத்த பெண்கள் எல்லோரும் மகாராணி கூட போவாங்க ஆனால் இளம் பெண்களை துர்கை கோவிலுக்கு கூட்டிகிட்டு போகிற பழக்கம் இல்லை பூசாரிகள் மேலே சாமி வந்து ரொம்ப கோரமாக ஆடுவார் அதை பார்த்து இளம் பெண்கள் பயப்படுவாங்க அதனால் அவங்கள கூட்டிகிட்டு போகிறது இல்லை ஆனால் இளைய கிட்ட நீ பயந்து போயிடுவே அப்படின்னு சொல்லி அவங்கள கோயிலுக்கு வராமல் பண்ண யாருக்கு தைரியம் இருக்கு அந்த ஒன்பது நாளும் அவங்களோட குந்தவையும் கோயிலுக்கு போனா அம்மனை பிரார்த்தனை அந்த நேரத்துல வானதி தனியா அரண்மனையில இருக்க வேண்டியதா இருந்தது நாடகம் பார்த்துட்டு வந்த நைட்டு வானதி ரொம்ப சந்தோஷமா உற்சாகமா இருந்தா தன்னோட குலத்துல இருந்த வீரர்கள் செஞ்ச சாகசங்கள் அவளுக்கு பெருமையா இருந்தது அதோட இலங்கை நினைவுகளும் சேர்ந்து வர ஆரம்பிச்சது ஈழத்துல இருந்து போன தன்னோட அப்பாவோட நினைவும் அதுக்கு பழி வாங்க போயிருக்கிற இளவரசரோட நினைவும் வந்துட்டே இருந்தது அவளுக்கு தூக்கமே வரல வெறுமனை படுத்துட்டு இருக்கிறத விட்டுட்டு அரண்மனை மேல் மாடத்துக்கு போய் உலாவிட்டு வரலாம் இருந்து பார்த்தா தஞ்சாவூரையே பார்க்கலாம் துர்க்க கோயிலும் தெரிஞ்சாலும் தெரியும் அப்படின்னு நினைச்சு படுக்கையை விட்டு வானதி எந்திரிச்சு போனா அந்த அரண்மனை வானதிக்கு புதுசு ஆனாலும் மேல் மாடத்தை கண்டுபிடிக்கிறது அவ்வளவு கஷ்டமா இருக்காது அப்படின்னு நினைச்சு நடந்துட்டே போனான் பாதைகள் சுத்தி சுத்தி போயிட்டு இருந்தது நிறைய விளக்குகள் அணிஞ்சிருந்தது வழிகளில் பனிப்பெண்கள் நிறைய பேர் படுத்து தூங்கிட்டு இருந்தாங்க தூங்குற அவங்களை எழுப்பி வழி கேட்க வானதிக்கு மனசு இல்ல இன்னும் மேலே நடந்துச்சே போனா அந்த அரண்மனை பாதைகளுக்கு முடிவே இல்லாத மாதிரி அவளுக்கு தோணுச்சு அப்போ திடீர்னு ஒரு குரல் கேட்டுச்சு அது சோகமான ஒரு குரல் அதை கேட்டு வானதி திகழாயிட்டா அவளோட உடம்பு அப்படி நடுங்க ஆரம்பிச்சிடுச்சு அங்கே அவன் நின்னா திருப்பியும் குரல் கேட்டுச்சு என காப்பாத்த யாருமே இல்லையா அப்படின்னு அந்த குரல் சொன்னது ஆகா இது மகாராஜாவோட குரல் மாதிரியில இருக்கு என்ன ஆபத்துன்னு தெரியலையே உடம்பு சரியில்லாம கத்துறாரா இல்ல வேற ஏதாச்சுமா மகாராணி அப்புறம் மூத்த பெண்கள் எல்லாரும் கோயிலுக்கு போயிட்டாங்களே மகாராஜாக்கு பக்கத்துல யாரும் இல்லாமலா இருப்பாங்க சரி போய் பார்க்கலாம் அப்படின்னு கால் நடுங்கிக்கிட்டே வானதி நடந்தா அப்போ குரல் கீழே இருந்து கேட்ட மாதிரி இருந்தது அது குனிஞ்சு பார்த்தா கீழே ஒரு விசாலமான மண்டபம் இருந்தது ஆகா இது சக்கரவர்த்தி தூங்குற இடமாச்சே ஆமா சக்கரவர்த்தி தான் அங்க படுத்திருக்காரு அது மட்டும் இல்ல அவர் ஏதோ புலம்பிட்டு இருக்காரு அது என்னன்னு கேப்போம் அப்படின்னு நினைச்சிட்டு வானதி அங்கேயே நின்னா அடி பாவி உண்மைதான் நான் உன்ன கொன்னது உண்மைதான் ஆனா நான் வேணும்னு கொல்லல ஆனாலும் உன்னோட சாவுக்கு நான் தான் காரணம் அதுக்கு என்ன என்ன செய்ய சொல்ற இருபத்தஞ்சு வருஷம் ஆகுது இன்னும் என்ன விடாம சுத்திரியே உன்னோட ஆத்மாவுக்கு சாந்தியே கிடையாதா எனக்கு அமைதி கொடுக்க மாட்டியா இதுக்கு என்ன பிரயாட்சித்தம் செய்யணும் சொல்லு அதை நான் செஞ்சிடுறேன் என்ன விட்டுடு ஐயோ இவளோட கொடுமையிலிருந்து என்ன விடுவிக்க யாரும் இல்லையா எல்லாரும் உடம்புல உள்ள நோய்க்கு மருந்து தேடுறாங்க என்னோட மன நோக்கி மருந்து போட்டு காப்பாத்துறவங்க யாரும் இல்லையா போ போயிடு இல்ல போகாத நில்லு நான் என்ன செய்யணும்னு சொல்லிட்டு போ இப்படி இருந்து என்ன கொல்லாத திறந்து ஏதாவது சொல்லிட்டு போ அப்படின்னு சக்கரவர்த்தி சொன்னாரு இதெல்லாம் வானதி பயத்தோட கேட்டுட்டு இருந்தா மண்டபத்தை நாலு பக்கமும் பார்த்தா சக்கரவர்த்திக்கு கொஞ்சம் தூரத்துல கருப்பா ஒரு உருவம் தெரிஞ்சிட்டு இருந்தது அது ஒரு பொண்ணோட உருவம் ஆனா பாதி உருவம் தான் தெரிஞ்சுது மீதி பாதி உருவம் தூண் மறைவிலையும் விழக்கோட புகையிலையும் மறைஞ்சிருந்தது ஒத்து பார்த்தா ஆகா இது பழுவூர் இளையராணி மாதிரி இருக்கே இது கனவா சித்த பிரமையா இல்லை உண்மைதான் அந்த தூண் பின்னாடி மறைஞ்சிருக்கிறது யாரு ஆகா அது பெரிய பழுவேட்டரையர் சந்தேகமே இல்ல அவங்கதான் பழுவூர் இளைய இளையராணியை பார்த்தா சக்கரவர்த்தி இப்படியெல்லாம் பேசுறாரு கொன்னது உண்மைதான் அப்படின்னு அலறினாரே அதுக்கு அர்த்தம் என்ன திடீர்னு வானதிக்கு தலை சுத்தி மயக்கம் வர்ற மாதிரி இருந்தது இல்லை இல்லை அந்த அரண்மனையே சுத்திச்சு அவளுக்கு சிச்சி இங்கே மயக்கம் போட்டு விழுந்து விடக்கூடாது அப்படின்னு நினச்சிட்டு பல்ல கடிச்சிட்டு அங்கிருந்து கிளம்புனான் ஆனால் திரும்பி போகிற பாதை ரொம்ப தூரமாக இருந்தது அவ படுத்துட்டு இருந்தா அரைக்கு முடியாது இனிமே நடக்க முடியாது நிற்கவும் முடியாது அப்படின்னு நினைச்சு தரையில் அப்படியே உட்கார்ந்தா குந்தவை கோயிலில் இருந்து திரும்பி வந்தப்போ அவளோட அரை பக்கத்தில் வானதி பேச்சு மூச்சு இல்லாம கிடக்கிறத பார்த்தா இதோட பார்க்கலாம். நன்றி